எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் துர்கா. இந்த வீடியோ எதை பற்றி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன். பெரிய பாப்பா சோபிகா வந்து சின்ன பாப்பா ரித்திகாவுக்காக கிஃப்ட்டு வாங்க போகிறாங்க. நாங்கள் அமௌண்ட்டு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைம்மா நான் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு பாப்பா கிஃப்ட்டு வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியில் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ காசெல்லாம் கொட்டிகிட்ருக்கு பாருங்கள். ஆனால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க. பாப்பா ஒரு வருஷம் பக்கம் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருந்தாங்க. அதை நான் பாப்பாவுக்காக இந்த அமௌண்ட்டை வச்சு நான் பாப்பாவுக்கு நான் தான் கிஃப்ட் வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. காசு எண்ணிட்டு இப்போ கடைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க டேடி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டாங்க, கடைக்கு போயிட்டாங்க. ஆனால் நிறையா கிஃப்ட்டு வந்து பார்த்தாங்களாம் கடையில். அவர் வந்து சொல்லியிருந்தார் நிறையா கிஃப்ட்டு பாப்பாவுக்காக யோசிச்சு வச்சு வாங்கினாங்க அப்படின்ட்டு. இப்போ ஃபைனலாக கிஃப்ட்டு வாங்கிட்டாங்க. இப்போ கிஃப்ட்டு கொடுத்தாச்சு. எங்கள் சின்ன பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் அவங்க அக்கா கிஃப்ட்டு கொடுத்ததில். பர்த்டே அன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணல, அடுத்த நாள் தான் அன்பாக்ஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள், பிரிச்சுட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு கிஃப்டை பிரிப்பாங்க. கிஃப்ட் பிரிச்சுட்டு இருக்காங்க. என்ன கிஃப்ட்னு பார்க்கலாம். ஆனால் நாங்கள் அமௌண்ட்டு கொடுத்தோம்னா பாப்பா வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தோம். என்னோடய காசு வச்சு தான் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னதும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப அப்படி இதாயிடுச்சிங்க. பிரிச்சிட்ருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு பிரிக்கிறாங்க. பாப்பா கிஃப்ட்டை பார்த்துட்டாங்க. பார்த்ததும் பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷத்தில் அவங்க அக்காவுக்கு முத்தம் கொடுத்துட்டாங்க. வாங்க, நம்ம கிஃப்ட் எப்படி இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரிங்க. பாப்பாவோட அமௌண்ட் வந்து 1200 ரூபா இருந்துச்சுங்களாம். அப்புறம் இது வந்து 600 ரூபாவாம். அப்புறம் மற்றபடி வேறு எதோ வாங்கிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆன் பண்ணிட்டாங்க ரித்திகா. இப்போ ஓட்டி காமிக்க போகிறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும். எப்படி இருக்குது இந்த வீடியோ அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னா கார் ஓட்டு போகிறோம். ஓகே, பாய்.